ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 6 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நாளைத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோவா அந்த டெவில் கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உன்னை பார்த்து பயப்பில்ல, இந்த மாதிரி நீ நினச்சா என்னோட உயிரை எடுக்கலாம், என்னோட உயிரை நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுவும் அதோட டெண்டக்களை வச்சு அங்கே கொல்லலான்னு வர இதை கேட்டோன்னே அதுவே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இன்னும் இவன் சொல்கிறான், நம்ம வந்து கொல்லலாம் தான் வரும், இவனே அவனோட உயிரை கொடுக்கறானா இப்படின்னு அதுவும் ரொம்பவே கன்ஃபியூஷனோட அதை பார்த்துன்னு இருக்கு. இப்போதான் நம்ம ஹீரோவே ஒரு விஷயத்த சொல்றான், நீ வந்து என்னோட உயிரை எடுத்துக்கலாம், அதுக்கு பதில் நான் ஒரு கண்டிஷனை போடுறேன், இந்த மாதிரி நீ அங்க போய் ஒரு பொண்ணு இருக்கும், அதை போய் நீ காப்பாத்தணும், அதுவும் இல்லாம அதோட காலையும் அடிபட்டிருக்கும், அதுக்காக நீ ஹாஸ்பிட்டல் அதை சேர்க்கணும். இதெல்லாம் கேட்ட அந்த மாஸ்டரும் சேர்த்துக்கினே சொல்லுது, நீ என்ன பைத்தியமா என்ன, நீ போந்ததுல இருந்தே இப்படிதானா இல்ல இப்பதான் மென்டல் ஐடியா? இப்பதான் நம்ம ஹீரோவே சொல்றான், நான் வந்து சொல்ல போனா உன் கையில பேசவே இல்ல, பின்னாடி பாரு இப்படின்னு பின்னாடி பார்க்க சொல்ல, பின்னாடி அதுவும் பார்க்க பின்னாடி பார்த்தா ரெட் கலர்ல ஏதோ ஒரு ஸ்லைம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதை பார்த்து அவ்வளோ அங்கே யோசனை இருக்கா, இது வந்து என்ன கொல்ல போதா? திடீர்னு பார்த்தா அந்த ஸ்லைம் ஒரு கையா மாதிரி இதை அங்கேயே தூக்கி போட்டுது. இப்போதான் நம்மளுக்கு எதிர்த்து அந்த ரெட் கலர்ல ஒரு ஸ்லைம் இருந்ததுல, அது வந்து ஸ்லைம் இல்ல, சொல்ல போனா அந்த ரெட் கலர் டெவில் தான். அந்த லேடி மாஸ்டர் வந்து இன்னமும் சாவல, அது வந்து அதோட டென்டக்களை வச்சு அங்கே தாக்கலான்னு ரெடி ஆகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரேவை நீ வந்து எடுத்துக்கலான்னு பாக்குற, நீ அவ்வளவுதான், நீ வந்து இன்னைக்கு செத்துட்ற, பேசுறது கம்மி பண்ணு, வா சண்டை போடலாம் இப்படின்னு அதுவும் அதோட டென்டக்களை வச்சு தாக்கலான்னு வர, ஆனா நம்ம ரெட் டெவில் அதுவும் தாக்குது. அது பார்த்தா அது பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு. இத்தனைக்கும் அந்த டெண்டக்கலையை பிடிச்சி ரெண்டு துண்டா போட்டுது. அந்த ரெட் டெவிலும் அதை பயங்கரமா அடிக்குது. இதனால அந்த லேடி மாஸ்டரால அங்க தாக்க கூட பிடிக்க முடியல. அதுவும் அங்க பயங்கரமா அடிக்குது. அதுவும் இல்லாம தூக்கி போட்டு பயங்கரமா பந்தாடுது. இதெல்லாம் பாக்குற நம்ம ஆளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல, இது வந்து எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு மாஸ்டரா என்ன. இதை பார்த்தா அவனும் ரொம்பவே பயந்து போய் அதை பார்த்துருக்கான். ஆனா கடைசியில அந்த ரெட் டெவில் எப்படி அந்த மாஸ்டரை கொண்டுது. இதுக்கப்புறம் அந்த ரெண்டு சோல்ஜரை தான் காட்டுறாங்க. அவங்களும் வெளில வந்து இப்பதான் யோசிக்கிறாங்க, இன்னமும் அந்த பாம் ஏன் வெடிக்கவே இல்ல, இன்னமும் அந்த மாஸ்டர் வரவே இல்லையா என்ன, எப்படியோ அவங்க சாவ போறாங்க, சாவர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்படின்னு அவனும் அவனோட மாஸ்க கட்டி அங்க சீக்ரெட் குச்சின் இருக்கான். இப்படி அவனும் குச்சின் இருக்க இப்பதான் அவனே கேக்குறான், உனக்கு வந்து பயமாவே இல்லையா, நான் எதுக்கு பயப்படணும், நான் வந்து தைரியசாலி, அதுவும் இல்லாம இந்த மாதிரி மாஸ்டருக்கு நான் பயப்பட மாட்டேன் இப்படி இவனும் சொல்ல இருக்க, திடீர்னு பார்த்தா அங்க ஒரு எலியும் போதா. இதை பார்த்து அவனும் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்பதான் அவனே பாக்குறான், அது வெறுமா ஒரு எலி தான், சே இந்த எலிய பார்த்து நான் பயந்துட்டேன் இப்படின்னு அதையும் ரொம்பவே கோபமா அங்க அடிச்சுன்னு இருக்கான். இவனும் பயங்கரமா அடிக்கிறான், இருந்தாலும் அந்த எலி வந்து இவனுக்கே பயங்கரமா ஆட்டம் காட்டுது. இதை பார்த்து நம்ம ஆளுக்கும் ரொம்ப கோவம்தான். இதனால அவனோட கண்ணை வச்சு அங்க பயங்கரமா சொட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த எலிக்கு ஒரு சொட்டு புல்லட் பல்ல. இதனாலேயே அவனும் வெறுப்பாயிட்டு அங்க ரொம்பவே கோமா அடிக்கலான்னு போவானா, அந்த எலி எல்லாமே இவனை தாக்க ஆரம்பிக்குது. அதுக்கும் மேல ஒரு வித்தியாசமான பூச்சா இவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சீனை தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்க நந்து வந்து இருக்கான். பார்த்தா யாரோ தவுந்து தவுந்து வராங்க, யாரு அதுன்னு பார்த்தா அந்த லேடி ஆபீசர் தான். அதுவும் நம்ம ஹீரோவை தான் தேடி வந்திருக்க போல. பார்த்தா அதுவும் பார்த்துது, நல்லவேளை நீ வந்து உயிரோட தான் இருக்கியா, நான் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டேன், நீ வந்து செத்துட்டியோன்னு. அவளும் ரொம்பவே தவுந்து தவுந்து வந்தாலும் இதனால அவளோட பிளட்டும் நிறையவே லாஸ் ஆயிடுச்சா, இதனால அவளுக்கும் அங்க மயக்கமா வந்து அங்கேயே மயங்கிடுறா. இதுக்கப்புறம் அந்த டெவிலும் வந்து நிக்குது. இப்பதான் அதுவே நம்ம ஹீரோவோட பாடி அங்க எடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அதுவும் நம்ம ஹீரோவோட பாடியை அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும் போதே சொல்லுது, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா என்னதுன்னு தெரியுமா, மத்த ஹியூமன்ஸ் சாப்பிடுறது. பரவாயில்ல, இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இதோட இதயத்தை நான் ரசிச்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டா தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ஜிஞ்சாவின் கிட்ட போறான். அங்க பார்த்தா அந்த போனும் கிடக்குதா. இதை பார்த்து அவனையும் யோசிக்கிறான், ஆமா இந்த பொண்ணு எதுக்கு எப்பயுமே இந்த போனை ரொம்பவே ப்ரொடெக்ஷனோட வச்சிருக்கா, அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, பாக்கலாம் அப்படி வந்து இதுக்குள்ள என்னதான் இருக்கும்னு. இதனாலே அவனும் அந்த போனை எடுத்து உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு ஆன் பண்ணி பார்க்க, உள்ள இருக்கிறத பார்த்தோன்னே இவனே ஆடி போயிடுறான். இப்பதான் உள்ள இருக்கதே காட்டுறாங்க, உள்ள பார்த்தா அதே ரெட் டெவில். இதை பார்த்தோன்னே இவனுக்கே புரிஞ்சது, இந்த பையன் தான் இந்த மேன்ஷனுக்குள்ளேயே வந்திருக்கான், அப்படின்னா இதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இதுக்கப்புறம் அந்த டெவில தான் காட்டுறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னே சொல்லுது, ஃபைனலி இப்போ நான் உயிரோட திரும்ப வர போறேன், 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ரிங்கை நான் திரும்ப போட போறேன், இப்போ நான் இதை போட்டவொன்னே நான் எப்படி இருப்பேனோ இப்படி அதுவும் சொல்ல இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த டெவிலோட தலை துண்டாய் கீழே விழுது. அந்த துண்டான தலையும் சொல்லுது, யார் இது, யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு என்னோட தலையை துண்டாக்கி இப்படி பண்றதுக்கு. பார்த்தா அங்க அந்த குண்டனோட ஆளுங்க தான் வராங்க. அவனோட ஹெட்டும் அங்க வந்துட்டு அவனோட மாஸ்க் கட்டி சொல்றான், இந்த மாதிரி நாதா பண்ணேன், இதுல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு அவனுக்கு. அந்த மாஸ்டரும் இப்போதைக்கு நம்ம ஹீரோவை விட்டு வச்சதா, இப்போதான் நம்ம ஹீரோவே அங்க பாக்குறான், இவன் வந்து அவன் தானே, இவன் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன காப்பாத்தினான், உனக்கு வந்து என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, என்ன பார்த்தாலே டெவில்ஸ் எல்லாம் பயந்து ஓடும், ஏன்னா நானா டெவில்ஸுக்கு அவ்வளவு தோல தெரியுமா, சரி நீ வந்து தயாராரு என் கூட சண்டை போடுறதுக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அந்த டெவிலும் பயங்கரமா தாக்கினு இருக்கேன். ஆனா நம்ம ஆளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த டெவிலோட கையையும் வெட்டி விட்டுறான். இதுக்கப்புறம் அந்த டெவிலும் கம்முனாயிதா. இதை பார்த்து அவனும் கேக்குறான், என்னப்பா அவ்வளவுதானா, உன் கையில அவ்வளவுதான் தெம்பு இருக்கா என்ன, அப்படியா, அப்படின்னா நான் வந்து உன்னை வீட்டு வைக்க மாட்டேன், என்னோட அங்கிளை கொன்ன மாதிரி நான் உன்னை கொல்ல போறேன், நான் வந்து உன்னோட இதயத்தை
எடுத்து என்னோட கையால நசுக்கி உன கொன்றுவேன், உன்னோட உயிரை அணு அணுவா சித்திரவாத பண்ணி உன கொல்லான்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது, அப்பனா நீ வந்து டிக்சன் தானே, அதாவது அந்த பழைய ரூலர் இருப்பானே, அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு கதையை கூட சொல்லிருப்பாங்களே, அவன் தான் இவன். இப்படி இவனை ரிவீல் பண்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து ரொம்பவே ஷார்ட்டா தான் இருக்கும், ஏன்னா எபிசோடே 10 இல்ல 12 நிமிஷம் தான், அதுலயும் இன்ட்ரோ அவுட்ரோன்னு சொல்லி அதுவே 2 நிமிஷத்தை கட் பண்ணி விட்டுருவாங்க. டோட்டலி அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 8 நிமிஷத்துக்கு தான் இந்த அனிமேவே. சோ அதனால இது வந்து ரொம்பவே குட்டியா தான் இருக்கும், அதனால கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. சோ அதனால கவலைப்படாதீங்க, அடுத்த அனிமேவே நம்ம லென்த்தா போடலாம். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ ரொம்ப சேனல்ல நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.